ஹெட்லைன் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து பிரண்டை பற்றி பேசணும். இந்த வாட்டி வந்து நம்ம சுண்டக்காயை பற்றி பார்ப்போம். சுண்டக்காய் தமிழில் வந்து நம்ம சுண்டக்காய் சொல்லுவோம், சுண்டக்காயும் சொல்வோம். இங்கிலீஷில் வந்து இதுக்கு டர்க்கி பெரின்ற பேர். சன்ஸ்கிருத்தில் வந்து பிரிஹத் மராட்டி மாரங்கன் பேர். ஹிந்தியில் வந்து பங்காட்டியான ஒரு பேர். சுண்டக்காய் வந்து ரெண்டு வகைகள் உண்டு. ஒன்று காட்டு சுண்டக்காய், நாட்டு சுண்டக்காய். இந்த மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வளரும். மலை காடுகளில் வந்து தானாகவே நிறைய வளரும். இதுக்கு தான் வந்து காட்டு சுண்டக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு சுண்டக்காய் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது, ஆனால் இது வந்து சுண்டக்காய் வத்தலாகவே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்மளெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம நாட்டு சுண்டக்காய் என்ற பற்றி நம்ம பார்த்திங்கன்னா வீட்டு மாடி தோட்டங்கள்லையோ நம்ம கொல்லப்புற பகுதியில் நம்ம வந்து வளர்ப்போம். அது வந்து நாட்டு சுண்டக்காய், பச்சை நிறம், சின்ன வடிவத்தில் வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கும். அதுதான் வந்து சுண்டக்காய். ஒரு சொல் ஒன்று இருக்குது, எப்படின்னா மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சுண்டக்காய்க்கு இது ரொம்பவே தகும். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலுமே இதோட மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. இப்போ இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம். இந்த சுண்டக்காயில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து, ஃபாஸ்பரஸ் நிறையவே இருக்குது. இதில் நூன் சத்து நிறைய இருக்குது. அதனாலே இது வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வாரத்தில் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான குணம் என்னென்னா, இது தேவையான இது வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சியை வந்து இது வந்து அழிக்கும். இது செகண்ட் வந்து தேவையான கொழுப்பை வந்து இது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். சுண்டக்காய் சாப்பிட சாப்பிட இது குறைஞ்சிட்டே வரும். ஸோ சுண்டக்காய் எந்த விதத்தில் சாப்பிடலாம் நம்ம அப்படி பார்த்திங்கன்னா, ஒன்று சுண்டக்காய் வற்றலாகவும் சாப்பிடலாம். சுண்டக்காய் வற்றலை வந்து நம்ம நெய்யில் வந்து நல்லா வதக்கி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அடுத்தது சுண்டக்காய் வந்து நம்ம சூப் செஞ்சு சாப்பிடலாம். சுண்டக்காய் வந்து நம்ம கூட்டு மாதிரி சாப்பிடலாம். சுண்டக்காய் தொக்கு மாதிரி சாப்பிடலாம். சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சியும் சாப்பிடலாம். ஸோ இது வந்து நம்ம வாய்க்கு ருசியாக கூட சாப்பிட்டாலுமே இதில் வந்து நிறைய குணங்கள் இருக்கிறதுனால இது நம்ம நிச்சயமாகவே சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு சுண்டக்காய்க்கு வந்து ஒரு பிளட் பியூரிஃபயர், ரத்த சுத்தின்னு ஒரு பேரும் உண்டு இதுக்கு. இது வந்து ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அயன் சக்தி நிறையவே இருக்குது. ரொம்ப அதிகமாக அளவில் அயன் இருக்கிறதுனால இது வந்து அனேமியாவே ஃபைட் பண்ணும். அனேமியான நம்ம ரத்த சோகையை வந்து இது வந்து போராடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இது அயன் சத்துக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புல வந்து அயன் வந்து ஹெமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுக்கு ஜுரம் வரும்போது, காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் நம்மளுக்கு சளி இதெல்லாம் சேரும்போது நிச்சயமாகவே சுண்டக்காய் வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஏன் சேர்த்துக்கணும்னா, சுண்டக்காயில் வந்து சாப்பிட சாப்பிட டபிள்யூபிசி அதாவது வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கும். அது ஜாஸ்தி ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது சோல்ஜர் மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து காய்ச்சல் எல்லாமே நல்லாவே நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும், ரிடியூஸ் ஆகும். இன்னொரு செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு உடம்புல எங்கேயாவது காயப்பட்டிருக்குது, நம்மளுக்கு அடிபட்டிருக்கும் போது நம்ம இந்த சுண்டக்காய் சாப்பிட்டோன்னா அந்த காயத்தை வந்து சீக்கிரமாகவே ஆற்ற வைக்கிற தன்மை சுண்டக்காயில் இருக்குது. இப்போது வயிற்றில் இருக்கிற ஆசிடிட்டியும் குறைக்கும். இது நரம்பு மண்டலிக்கு நம் மண்டலத்தை வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இந்த சுண்டக்காயை சாப்பிட சாப்பிட நம்ம நரம்பு மண்டலி வந்து செம்ம மண்டல் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் செய்யும். சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு மனுஷன் இது சாப்பிட்டேன்னா செம்ம சுறுசுறுப்பாகவே இருப்பான். எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து பிளட் பியூரிஃபயர், ரத்த சுத்தி பண்ணும். இது வயிற்றில் இருக்கிற பூச்சியை கொல்லும். இது கொலஸ்ட்ரால குறைக்கும். இது உங்களுக்கு ஆசிடிட்டி குறைக்கும். இது வந்து அஜீர்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவபிரதம் சொல்லுவோம் நம்ம. ஸோ அஜீர்ணத்துக்கெல்லாம் இது வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த சித்தா மருத்துவமனையில் வந்து சுண்ட வற்றல் சூர்ணம்னு சொல்லி கொடுக்குறாங்க. சித்தா மெடிசன்ஸில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டிபேஷனோ இல்லை டைஜஷன் ப்ராசஸ்க்கு எல்லாமே இது வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அஜீர்ண சக்தியோ நம்மளுக்கு நல்லாவே கிளியர் ஆகும் இது ஃபுல்லாகவே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் வற்றலை வந்து நம்ம நெய்யில் பொறிச்சு சாப்பிடும்போது அது நம்மளுக்கு கசப்பு அவ்வளோவா எடுக்காது. பசங்களுக்கும் வந்து சுட சுட சாப்பிட்றதுல கலந்து கொடுக்கும்போது இந்த சின்ன பசங்களுக்கு வந்து பூச்சிங்கள்லாம் வயிற்றில் இருக்கும். அவங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க, நிறைய விஷயங்கள் சாப்பிடும்போது அந்த பூச்சிங்க இருக்கும். அப்போ அந்த பூச்சி தானாகவே வெளியே வந்துடும். அவங்களுக்கு அந்த வயிற்று வலி, அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காது.
ஸோ இப்போது இது டயபெட்டிஸ்க்கும் வந்து இது ஒரு அதிமதுரம். அதாவது இந்த பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வற்றல், இப்போது நம்ம நாட்டு மருந்து கடையிலலாம் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத சுண்டக்காய் வற்றல் விற்கிறாங்க. அந்த ஒரு ஒரு 50 கிராம் எடுத்திங்கன்னா வெறும் ஜீரகம் ஒரு 50 கிராம் எடுத்து ரெண்டையும் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி நீங்கள் தினம் நைட்டில் சாப்பாடுக்கு அப்புறமாவோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ஒரு வித விதப்பான தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா போகிறோம், சுகர் வந்து அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் இது பச்சை நம்ம வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இதை கூட்டு சாப்பிடும்போதோ சரி, இல்லை இது குழம்பு வச்சு சாப்பிடும்போதோ சரி, நீ உங்களுக்கு வந்து இது டயபெட்டிஸ்க்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இதுக்கு வந்து தோர்ப்பு கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வரும், அதனால இது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இதே வந்து நீங்கள் இது நான் லாஸ்ட்டில் வரேன் அது துவையிலெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும். மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிட்டு நம்ம நல்லாவே அதை சாப்பிடலாம். இன்றைய காலத்தில் அனைவருக்கும் பெரிய பிரச்சனை வந்து அஜீர்ணம், அஜீர்ணம் ஆகுது, அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த சுண்டக்காய் சாப்பிட சாப்பிட நம்ம வந்து டெய்லி நம்ம சாப்பாடில் வந்து நம்ம வாரமான ஒரு 2 முறையாவது சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டெய்லி சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும். இந்த வாய்ப்புண்ணு சொத்தப்பல் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் அதை எதுக்கு அந்த அவ்வளோ தூரம் போகணும், அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை சுண்டக்காய் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் வந்து அதை உருவாக்குறதே வந்து தடுத்து நிற்கிறதுக்கு ஆற்றல் வந்து சுண்டக்காய் இருக்குது. இந்த அங்காயா பொடின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டெல்லாம் விற்கிறாங்க. ஸோ இந்த பிரசவ லேடிஸ்க்கெல்லாம் இந்த இப்போ நியூ பார்ன் பேபிஸ்க்கு அந்த லேடிஸ்க்கெல்லாம் அவங்க மதர்ஸ்க்கு நியூ பார்ன் டு பி மாம்ஸ் இல்லை இப்போ வந்து இந்த பிரசவ லேடிஸ்க்கெல்லாம் வந்து அங்காயா பொடி வந்து பத்திய சாப்பாடில் கொடுப்பாங்க. அந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டாக அந்த அங்காய பொடியில் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காவை தான் வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த தாய்ப்பால் சுரப்பத்தை வந்து அது அதிகரிக்கும் ஃபுல்லாகவே. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை கோளாறுகள் வந்து நல்லாவே வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம இந்த கூட்டு வச்சு இந்த பச்சை சுண்டக்காய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ கண் பார்வை வந்து தேஜஸாக இருக்கும், இன்னும் பெட்டர் விஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும், மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதில். ஸோ இவ்வளோவும் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு உருண்டை போல் இருக்கிற சுண்டக்காயில் இவ்வளோ நம்ம இந்த மருத்துவ குணம் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றா ஒன்றா பார்த்திங்கன்னா ஹெட்லேருந்து டாப் வரைக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோட இலைகள், இதோட சுண்டக்காய் செடியோட இலைகள் அப்புறமா வேர்கள் கூட வந்து சித்தா மெடிசன்ஸில் வந்து ஸ்கின்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நம்ம வந்து பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்காம திடீர்னு பெரியவங்க ஆன பிறகு நம்ம கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போ எல்லாமே வந்து. ஸோ சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த சாப்பாடில் கலந்து கொடுத்து அதில் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, பசங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அந்த பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்களாம், இது நீ வந்து இது சாப்பிட்டேன்னா அது வந்து உள் வயிற்றுக்குள்ளே போனவே ஓம் நம்ம சிவாய் ஓம் நம்ம சிவாய் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்போது என்ன ஆகுன்னா பசங்க வந்து அந்த எக்ஸாம் டென்ஷனில் இருப்பாங்களா, அந்த மேத்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ இல்லை அவங்களுக்கு எது பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, அப்போ இதை சாப்பிட்டா கடவுள் பேர் சொல்லிகிட்டே இருக்குதா அப்போ நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து என்ன சொல் ஃபோர்ஸிபிளி சாப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி அப்புறமா அவங்க பெரியவனா பேர் தான் தெரியுது இது வந்து அப்படி கிடையாது, இதோட மருத்துவ குணங்கள் தான் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சுண்டக்காவை சாப்பாட்டில் பயன்படுத்துங்க, சுண்டக்காய் வற்றலாகவும் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து துவையல், இந்த சுண்டக்காய் துவையல் எப்படி செய்யணும் அப்படி பார்த்திங்கன்னா சுண்டக்காவை வந்து பொடியை நம்ம வாங்கிட்டு வரோம், 4 இல்லை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் இல்லை வேறு எந்த எண்ணெய்லாம் பரவாயில்ல நல்லா வதக்கிடணும், நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகாய், நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு தனியா, பூண்டு சாப்பிடவங்க பூண்டு சேர்த்துக்கோங்க, பூண்டு சாப்பிட மாட்டேன்னு அதை சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சேர்த்துக்காமல் போகலாம், கருவேப்பிலை ஒரு நல்ல ஒரு 5-6 கொத்தாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஒன்று வதக்கிட்டு தேங்காய் துருவலை நல்லா போட்டு வதக்கிட்டு நீங்கள் அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சரி, இல்லை பவுட்ராக பண்ணிட்டீங்களா சரி, இது வந்து நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் துவையலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை பருப்பு இல்லை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அதில் வந்து குக்கரில் போடும்போது சுண்டக்காவும் வந்து நசுக்கி இல்லை 2 கட் பண்ணிட்டு நம்ம அதை போடும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம குக்கரில் வந்து 4-5 விசில் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து வடகம் போட்டு தாளிச்சாலும் சரி, இல்லை வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சாலும் சரி, இது நல்லா நல்லா சுவைக்கும். வட்ட குழம்பு வீட்டில் எல்லாரும் வச்சிருப்பீங்க, நல்லா வைக்கிறாங்க வீட்டில். ஸோ அந்த சுண்டக்காய் வத்தலில் வந்து நீங்கள் வத்த குழம்பும் வைக்கலாம், பச்சை சுண்டக்காயில் குழம்பும் செய்யலாம், இது வந்து தொக்காவும் செய்யலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நம்ம பசங்களுக்கு
கொடுக்கணும், நம்மளும் பெரியவங்களும் சாப்பிடணும். சாப்பிட்டு இதோட மருத்துவ குணங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். எப்படியெல்லாம் வேலை செய்து நீங்களே பார்ப்பீங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நமஸ்கார், தேங்க்யூ.